Hi friends, welcome back to Home Season with Love. இன்னைக்கு சாட்டர்டே டே ருட்டீன் வ்ளாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு டே கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். முந்தின நாள் டெரஸுக்கு போனப்போ புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சரின்னு பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன். மார்னிங் அதை போட்டே தொக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டு கையோட டீயும் போட ஆரம்பிச்சாச்சு. நிறையா பேர் என்னை பற்றி கேட்டிருந்தீங்க எந்த ஊர் அப்படின்ட்டு. என்னோடய பேர் அபிராமி, கூப்பிட்றது அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது பெங்களூர், என்னோட நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி. காலையில் என்ன தான் நேரமாக எழுந்திரிச்சாலும் ஒரு வாய் டீ குடித்தாதான் சுறுசுறுப்பே வருது. புதினா தொக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க, பட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது கொஞ்சம் சிம்பிளாக ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்குவேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, அது கூட நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா, ஒரு தக்காளி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வறுத்து இதோட சேர்த்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணோம். ஸோ தொக்கு ரெடியாகிறதுக்குள்ளேயே முந்தின நாள் நிலக்கடலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையும் கையோடு வறுத்து வச்சிட்டேன். அது வறுத்து வச்சிட்டேன் அப்படின்னா சில நேரத்தில் மித்துக்குட்டி ஸ்வீட் கேட்கும் போது ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த நிலக்கடலையும் கொஞ்சம் வெள்ளமும் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவான். இந்த தொக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடு சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா கூட செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவருக்கு மட்டும் இட்லி, எங்கள் 2 பேர்த்துக்கு தோசை. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டார் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரக்கு. வர வழியில் துவரக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் களிக்கு வந்து இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மத்தியானத்துக்கு அந்த குழம்பே வச்சிடலாம் அப்படின்ட்டு கையோடு அதை க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். கிச்சனில் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணினாலும் எனக்கு இந்த ரேக் மட்டும் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வேலைக்கு வர அக்காவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்ட்டு அந்த அக்காவையும் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். நிறையா பேர் மினி ப்ளாக் பார்த்துட்டு டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க, கண்டிப்பாக நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னையும் மதித்து எனக்காக சில டிப்ஸ் ஷேர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி கொஞ்சம் பிஸியான டேயாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதனாலனா நிறைய கார்டன் வேலை இருந்தது. நாம் இன்னொரு கார் வாங்கினங்காட்டி பார்க் பண்ணுறக்கு இடமே இல்லை. குறிப்பிட்ட இடத்துல தான் நம்ம பார்க் பண்ண முடியும். சப்போஸ் வேறு இடத்துல பார்க் பண்ணிட்டு அப்படின்னா மேபி ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். ஸோ பார்க்கிங் ஏரியாவில் நிறைய செடி இருக்குது, 2 லைனாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு லைனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரை உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி கார்டனரை வர சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இந்த பசங்க 2 பேருமே நர்சரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலையை விட்டுட்டாங்க. இவங்ககிட்ட தான் அடிக்கடி நான் போய் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ இப்போ வந்து மாசத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி விட்டுட்டு போவார். முடிஞ்ச அளவுக்கு செமிஷேடில் வைக்கிற பிளான்ஸை மட்டும் கீழே வச்சுட்டேன். ஹைபிஸ்கஸ் எல்லாத்தையும் வந்து டெரஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 செடிக்கு மேலே கீழேயே இருந்தது. ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஆல்ரெடி நம்மளோட வ்ளாகில் சொல்லியிருந்தேன் நிறைய பிளான்ஸ் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ட்டு. பட் நமக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டைமை நம்ம ஒதுக்கி பண்ணலாம். ஆனால் எல்லா வேலையும் ஒரு ஆளாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கார்டனர் மாசத்துக்கு ஒருக்கா வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்போஸ்டெல்லாம் போட்டுட்டு செடிகளெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு போவாங்க. நம்மனால முடியும் முடியும்ட்டு நிறைய வேலைகளை இழுத்து போட்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏஜுக்கு மேலே தான் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால இப்போ இருந்து கொஞ்சம் பாங்காக இருந்துக்கிறது, ஓரளவுக்கு வேலைகளை நான் மேனேஜ் பண்ணிக்கிறது, சில வேலைகளை இந்த மாதிரி ஆளுக்கிட்ட ஷேர் பண்ணிடுறது. பிளான்ஸ் எல்லாம் மேலே ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே மண், கையோடு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அந்த சின்ன காரை உள்ளே பார்க் பண்ணிக்கிறோம். கீழே எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு டெரஸுக்கு போயிட்டேன். கார்டனர் மேலேயும் கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தாங்க, மேலே எல்லா செடிகளுக்கும் கம்போஸ்ட் வைக்கிறது இதெல்லாம். பட் செஞ்சு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரஸ் ஃபுல்லாகவே மண்ணாக இருந்தது. அப்படி பார்க்குறக்கு எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. கையோடு அதையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.
இந்த வேலையெல்லாம் செய்யறப்போ மித்துக்குட்டி ரகளை பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரகளை பண்ணுவான். அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியான வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சாட்டர்டே சண்டேக்கு ஒதுக்கி வச்சுக்கோ. ஹஸ்பண்ட் அவனை வெளியே எங்கேயா கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அந்த கேப்பில் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன். எல்லா வேலையும் முடிஞ்சது அப்படின்னு ஒரு திருப்தியோட கீழே லஞ்ச் ரெடி பண்ண வந்தாச்சு. துவரக்காய் கிரேவிக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக ஆனியன், 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 2-3 கிராம்பு குறுமிளகு, காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. கர்நாடகாவில் இது ரொம்ப ஸ்பெஷலான கிரேவி, சிம்பிளான கிரேவியும் கூட. ஸோ நீங்கள் குயிக்காக வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். துவரக்காய் இல்லைனாலும் நீங்கள் வந்து நம்மளோட மொச்சை இருக்கு இல்லையா, அது போட்டு இந்த கிரேவி வச்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், ஆனியன் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த ஆனியனோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டுற மாதிரி இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2-3 உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் துவரக்காயை அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் மறைச்சி வச்சுருக்க விழுதியும் அதோட ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிரும். நிறையா பேர் ராகிக்களி ரெசிபியை ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட பழைய சேனலில் இருக்குது, பட் நீங்களாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் அதிலிருந்து கிளிப்ஸை இதில் நான் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். இது என்னோட பழைய வீடியோ. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு மெஷரிங் கப் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து இந்த கப்பு வச்சு தான் அந்த மெஷர் பண்ணி பண்ணினாங்க. அந்த கடாயில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1-2 கைப்பிடி அளவுக்கு வந்து சாப்பாடு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா அந்த களி நல்லா பசப்போட வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி தண்ணிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா மெசரிங் கப், அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு ராகி மாவை அந்த கொதிச்ச தண்ணியில் நாம் ஆட் பண்ணணும். ராகி மாவு ஆட் பண்ண உடனே அதை மிக்ஸ் பண்ணாமல் மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பருப்பாக முட்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பச்சை மாவு எதுவுமே இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுருண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கி மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த களி சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அடுப்பில் தூக்கி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக இது பார்க்குறக்கு தான் பெரிய வேலையாக இருக்குது, அந்தளவுக்கெல்லாம் இல்லை. அந்த அக்கா ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா களி ரொம்ப சாஃப்டாக வரும். அந்த அக்கா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணாங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு. இனி அந்த சூட்டோடவே நாம் கொஞ்சமாக பச்சை தண்ணி தொட்டு தொட்டு ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட ராகி களி ரெடி. இந்த ராகி களி எடுத்துக்காமல் இவங்களோட டே முடியவே முடியாது. கர்நாடகாவில் நைட் டின்னருக்கு கண்டிப்பாக ராகி களி இருந்தே ஆகும். ஒரு 2 உருண்டை கூடவே கொஞ்சம் வந்து பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டா அவங்களோட டின்னர் ஓவர். வீட்டில் நானும் சில நேரத்தில் இந்த அக்கா கொடுத்த டிப்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா வந்திருக்கும். பட் இருந்தாலும் எப்பாச்சும் பிஸியான டே இருந்துச்சு அப்படின்னா மெயின் டிஷ் மட்டும் இந்த அக்கா வந்து பண்ணி கொடுக்க சொல்லுவேன். இந்த ராகி களியெல்லாம் குழம்பு மட்டும் நான் ரெடி பண்ணிடுவேன். சண்டே சில நேரத்தில் மட்டன் குழம்பெல்லாம் வச்சா ராகி களி சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ அன்னைக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா வந்து சூடாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதோட ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு மெசரிங் கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1-2 கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு, அப்புறம் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இவ்வளோதான். இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள் ராகி களி எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ மத்தியானம் நல்லா சுட சுட ராகி களியும் கூட நாம் ரெடி பண்ண கிரேவி, இந்த 2 காம்பினேஷன் செமையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வெளியே மாலுக்கு கிளம்பிட்டோம்.
பாப்பாவையும் மித்துக்குட்டியும் வெளியே கூட்டிட்டு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரின்ட்டு ஒயிட் ஃபீல்டில் இருக்க ஒரு மாலுக்கு போனோம். போகும்போதே மணி 8. ஸோ எந்த ஷாப்பிங் எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு அங்கே ஒரு பிளே ஏரியா இருந்தது. அங்கேயே அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். கார் பார்க்கிங்லேயே சார் பாப்கார்ன் வாசத்தை பிடிச்சிட்டாரு. ஸோ போன உடனே பாப்கார்னை கையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடவே போனோம். மித்துக்குட்டி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக தான் இருப்பான். எதில் இறங்குறதுக்கு முன்னாடியும் பல தடவை யோசிப்பான் இதில் போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. பட் பாப்பா அப்படி எல்லாம் இல்லை, பயமே இருக்காது, எல்லாத்துலேயும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ஆனால் பாப்பா வந்து அவனை விடவே மாட்டான். எல்லாத்துலேயுமே வந்து அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான். இதில் இறங்கு அதில் இறங்கு அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்சம் தைரியமும் கொடுப்பான். நிறையா பேர் இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. மித்துக்குட்டிக்கும் பாப்பாவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ். ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை வரும், ஏதாச்சும் ஒன்று ரெண்டுக்கு வரும். பட் இருந்தாலும் இவளோட தேவைகள் வேறு, அவனோட தேவை வேறு இல்லையா. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கங்காட்டி என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. காலையில் எவ்வளோ வேலையை பண்ணினாலும் ஈவினிங் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபேமிலி டைம் இருந்தாலே நமக்கு அந்த டயர்னஸ் சுத்தமாக தெரியாது. நைட் டின்னருக்கு பாப்பா சப்வே சாண்ட்விச் வேணும் அப்படின்ட்டா. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, பட் இருந்தாலும் எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கம்பல் பண்ணி சாப்பிட வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த விலாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னியொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.